தேர்வுக்கு படித்துக் கொண்டிருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் டிஎன்பிசி தந்தி சேனல் சார்பாக வணக்கம் இந்த வீடியோவில் வந்து நம்ம நைன்த் ஸ்டாண்டர்ட் ஃபஸ்ட் டேம் சயின்ஸ் புக்கில் இருக்க ஒவ்வொரு பாடத்துலேயும் லைன் பை லைனாக எடுக்கப்பட்ட கொஷின்ஸ் நம்ம பார்க்க போகிறோம் இது எல்லாமே வந்து ரொம்ப 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 முக்கியமான பாயிண்ட்ஸு ஸோ இந்த வீடியோ போதும் நீங்கள் நைன்த்து ஃபஸ்ட் டேம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு அந்த அளவுக்கு டீப்பாக ரீட் பண்ண எடுக்கப்பட்ட கொஷின்ஸ் ஸோ லாஸ்ட் டைம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் கஸ்டு பாடம் அளவீடுகளும் அளவிடும் கருவிகளும் இசை அழகு முறையில் எத்தனை அடிப்படை அழகுகள் காணப்படுகின்றன ஆன்சர் ஏழு அடிப்படை அழகுகள் செகண்ட் கொஸ்டின் குதிரை திறன் என்பது எழுநூற்றி நாற்பத்தி ஆறு வான் கழுதை திறன் என்பது இரநூத்தி ஐம்பது வான் குதிரை திறன் அளவு நம்ம வந்து படிச்சிருப்போம் எழுநூற்றி நாற்பத்தி ஆறு வாட் அதே மாதிரி கழுதைத்திறன் அளவும் வந்து இரநூத்தி ஐம்பது வாட் ஃபோர்ட் நைட் என்பது என்ன ஆன்சர் இரண்டு வாரங்கள் அல்லது பதினாலு நாட்கள் என்பது தான் வந்து ஃபோர்ட் நைட் என அழைக்கப்படுது ஒரு கணம் காத்திருங்கள் என நாம் கூறுகிறோம் இது எவ்வளவு கால அளவு ஆன்சர் நாற்பதில் ஒரு மணி நேரம் அல்லது ஒன்று புள்ளி அஞ்சு நிமிடம் நம்ம கற்பனை செய்து பார்க்கக்கூடிய மிக குறைந்த கால அளவாகிய கண் இமைக்கும் நேரத்தை எவ்வாறு அழைக்கின்றோம் ஆன்சர் அட்டோமஸ் நீளத்தின் எஸ்ஐ அழகு மீட்டர் வெப்பநிலையின் அழகு கெல்வின் மின்னோட்டத்தின் அழகு ஆம்பியர் ஒளிச்செறிவின் அழகு வந்து கேண்டிலா ஒளிச்செறிவு எந்த அழகால் அளவிடப்படுதுன்னா கேண்டிலா பொருளின் அளவை அளவிடும் அழகு மோல் மின்னியலின் மின் தேக்கு திறனின் அழகு ஃபாரட் வேலை மற்றும் ஆற்றலுக்கான அழகு ஜூல் விசையின் அழகு நியூட்டன் மின் தடையின் அழகு ஓம் அழுத்தத்திற்கான எஸ்ஐ அழகு பாஸ்கல் மின் அழுத்தத்தின் அழகு வோல்ட் மின் திறனின் அழகு வாட் டப்ளியூ அப்படின்னு வந்து நோட் பண்ணுவோம் வோல்ட் வந்து வி ஸோ இது மாதிரி ஒவ்வொரு அளவு அழகு வந்து இருக்குது ஒவ்வொரு இதுக்குமே வந்து ஒவ்வொரு அந்த செயல்களுக்குமே அழகு வந்து இருக்கு இந்த அழகுகள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எக்ஸாம்பிள் வந்து கேட்பாங்க பொருத்துகளை கூட கொடுத்து கேட்பாங்க அதனால வந்து நோட் பண்ணிக்கோங்க ஒளியானது வெற்றிடத்தில் ஆண்டு காலம் பயணம் செய்யும் தொலைவு வந்து ஒளி ஆண்டு என அழைக்கப்படுது ஒளியானது ஒரு வினாடிக்கு கடக்கும் தொலைவு மூணு இன்ட்டு பத்தினடுக்கு எட்டு மீட்டர் அல்லது மூணு லட்சம் கிலோமீட்டர் ஒளி ஆண்டு என்பது ஒன்பது புள்ளி நாலு ஆறு இன்ட்டு நடுக்கு பதினஞ்சு மீட்டர் புவி மையத்திற்கும் சூரியனின் மையத்திற்கும் இடையேயான சராசரி தொலைவு வந்து வானியல் அலகு ஏயு அப்படின்னு வந்து அளவிடப்படுது வானியலின் அலகு வந்து ஒன்று புள்ளி நாலு ஒன்பது ஆறு இன்ட்டு பத்தினடுக்கு பதினொன்று மீட்டர் ஒரு விண்ணியல் ஆரம் என்பது மூணு புள்ளி ரெண்டு ஆறு ஒளியாண்டு நமக்கு மிக அருகில் உள்ள நட்சத்திரம் வந்து ஆல்ஃபா சென்டாரி மனித உடம்பில் உள்ள அனைத்து இரத்த குழாய்களின் மொத்த நீளம் எவ்வளவுனா தொண்ணூத்தாறாயிரம் கிலோமீட்டர் பிறக்கும் பொழுது ஒரு ஒட்டகச் சிவிங்கி குட்டியின் உயரம் வந்து ஒன்று புள்ளி எட்டு மீட்டர் அடியில் வந்து ஆறு அடி பச்சோந்தையின் நாக்கி நீளம் அதன் உடம்பின் நீளத்தை விட இரு மடங்காகும் வெர்னியர் அளவுகோலை கண்டுபிடித்தவர் பியரி வெர்னியர் பியரி வெர்னியர் எந்த நாட்டை சேர்ந்தவர் ஆன்சர் பிரான்ஸ் வெர்னியர் அளவுகோளின் மிகச்சிறிய அளவு ஜீரோ புள்ளி ஒன்று மில்லிமீட்டர் அல்லது ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஜீரோ ஒன்று சென்டிமீட்டர் திருகு அளவியின் எந்த வடிவில் உலோக சட்டம் உள்ளது ஆன்சர் யூ வடிவம் ஒரு முழு சுற்றுக்கு திருகின் முனை நகரும் தொலைவு வந்து புரியிடை தூரம் என அழைக்கப்படுது ஒரு முட்டையின் ஓடானது அந்த முட்டையின் எடையில் எத்தனை சதவிகிதம் இருக்கும் ஆன்சர் பன்னெண்டு சதவிகிதம் ஒரு நீல திமிங்கலத்தின் எடை எத்தனை யானைக்கு சமம் ஆன்சர் முப்பது யானை பல சரக்கு மற்றும் மளிகை கடைகளில் பொருட்களின் நிறையை அளவிட பயன்படுவது இரு தட்டு தராசு ஆய்வகங்களில் பயன்படுத்தும் தராசு வந்து இயற்பியல் தராசு தற்காலத்தில் பொருட்களின் நிறையை கணக்கிட மிக துல்லியமான தன்மையுடன் கூடியது எண்ணியல் தராசு மின்னியலின் மின்தேக்கு திறனின் அழகு ஃபாரட் ஒரு மெட்ரிக் டன் என்பது பத்து குவிண்டால் அடுத்தது ரெண்டாவது பாடம் இயக்கம் ஒரு புள்ளியை மையமாக கொண்டு மீண்டும் மீண்டும் முன்னும் பின்னுமாக இயங்கும் பொருட்களின் இயக்கம் வந்து அலைவு இயக்கம் என அழைக்கப்படுது அலைவு இயக்கத்திற்கு உதாரணம் வந்து ஊசல் சொல்லுவோம் ஊசல் அந்த அங்கெங்கேயும் வந்து ஆடிக்கிட்டே இருக்கும் ஊசல் குன்னு சொல்லலை அதுதான் அலைவு இயக்கத்திற்கு வந்து எடுத்துக்காட்டு சமமான தூரத்தை சமமான நேர இடைவெளியில் கடந்து செல்லும் பொருளின் இயக்கம் வந்து சீரான இயக்கம் என் மதிப்பை மட்டுமே கொண்ட திசை அளவு வந்து ஸ்கேலார் அளவுறு என் மதிப்பையும் திசை ஆகிய இரண்டையும் கொண்ட திசையூரு அளவு வந்து வெக்டார் வேகத்தின் அழகு மீட்டர் வினாடி மைனஸ் ஒன்று முடுக்கத்தின் அழகு மீட்டர் வினாடி மைனஸ் ரெண்டு இத்தாலியில் உள்ள பைசா நகரின் சாய்ந்த கோபுரத்திலிருந்து வெவ்வேறு பொருட்களை கீழே விழச் செய்து இரண்டும் ஒரே சமயத்தில் தரையை தொடும் என்று நிரூபித்தவர் கலிலியோ சீரான வட்ட இயக்கத்திற்கு உதாரணம் பூமி சூரியனை சுற்றி வருவது நிலவு பூமியை சுற்றி வருவது கடிகாரத்தின் வினாடி முள்ளின் இயக்கம் இது எல்லாமே வந்து சீரான வட்ட இயக்கத்திற்கு உதாரணம் வட்டப்பாதையில் இயங்கும் பொருளின் மீது மையத்தை நோக்கி ஆரத்தின் வழியாக செயல்படும் விசை வந்து மைய நோக்கு விசை வட்டப்பாதையின் மையத்திலிருந்து ஒரு பொலின் மீது வெளிப்புறமாக செயல்படும் விசை மைய விளக்கு விசை மைய விளக்கு விசைக்கு உதாரணம் துணித்து வைக்கும் எந்திரம் பாலிலிருந்து பாலாடை பிரிப்பது குடைராட்டினம் சுற்றும் போது உருவாகும் விசை இது எல்லாமே வந்து மைய விளக்கு விசைக்கு உதாரணம் மூணாவது பாடம் ஒளி பக்கவாட்டில் ஏற்படும் மாற்றம் வந்து இடவள மாற்றம் வந்து ஏற்படும் இடவள மாற்றம் தோன்றும் கண்ணாடி வந்து சமதள கண்ணாடி ஸோ சமதள கண்ணாடியில் வந்து இடவள மாற்றம் வந்து ஏற்படும் உள்பகுதி எதிரொலிக்கும் பகுதியாகவோ அல்லது வெளிப்பகுதி வெளி பூசப்பட்டோ இருப்பது வந்து குழியாடி என அழைக்கப்படுது உள்பகுதி வெள்ளி பூசப்பட்டோ அல்லது வெளிப்பகுதி எதிரொலிக்கும் தன்மையாகவோ இருந்தால் அது குவியாடி என அழைக்கப்படுது வளைவு ஆரத்திற்கும் குவிய தொலைவிற்கும் இடையே உள்ள தொலைவு ஆர் ஈக்குவல் தலைகீழாக தோன்றும் பிம்பம் மெய்பிம்பம் பிம்பம் திரையில் வீழ்த்த முடியும் பொருளிலிருந்து வெளியேறும் கதிர்கள் எதிரொலிப்புக்கு பின் உண்மையாகவே சந்தித்தால் அதனால் உருவாகும் பிம்பம் வந்து பொருளில் பொருளிலிருந்து வெளியேறும் கதிர்கள் எதிரொலிப்புக்கு பின் சந்திக்காமல் பின்னோக்கி நீட்டப்படும் போது சந்தித்தால் அதனால் உருவாகும் பிம்பம் மாயபிம்பம் நேராக தோன்றும் பிம்பம் மாயபிம்பம் திரையில் வீழ்த்த முடியாத பிம்பம் வந்து மாயபிம்பம் பொருள் எப்போதுமே ஆடிக்கு இடது புறமே வைக்கப்படுது என இடவள மாற்றத்தை வந்து ஏற்படும் பொருள் எப்போதுமே வந்து ஆடிக்கு இடது புறம் வை மட்டுமே வந்து வைக்கப்பட வேண்டும் எந்த புறம்னா இடது புறம் தொலைவுகளை குறிக்க பயன்படுத்தப்படும் குறியீட்டு மரபுகள் வந்து கார்டீஷியன் குறியீட்டு மரபுகள் என அழைக்கப்படுது பொருளின் தொலைவு யூ பிம்பத்தின் தொலைவு வி குவிய தொலைவு எஃப் ஆகியவற்றிற்கு இடையான தொடர்பு வந்து ஆடி சமன்பாடு என அழைக்கப்படுது காட்சியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வகை மின்காந்த ஆற்றல் ஒளி கைமின் விளக்குகளில் எதிரொலிப்பானாக பயன்படுத்தப்படு பயன்படுவது வந்து குளியாடி பெரிதான மாய பிம்பங்களை உருவாக்குவது குளியாடி குளியாடியினுடைய பயன்கள் என்னன்னா பல் மருத்துவர் காது மூக்கு தொண்டை மருத்துவர் ஒப்பனை ஆடியாக பயன்படுது வாகனங்களின் முகப்பு விளக்குகளில் வந்து இந்த குழி ஆடிகள் வந்து பயன்படுத்தப்படுது ஒளி ஒரு ஊடகத்திலிருந்து மற்றொரு ஊடகத்திற்கு செல்லும் போது எந்த படுகோணத்தில் ஒளி விலகல் அடையாது ஆன்சர் தொண்ணூறு டிகிரியில் ஒளியின் திசை வேகம் பெருமமாக உள்ளது எதில்னா வெற்றிடத்தில் இந்த இத்தாலிய அறிவியல் அறிஞர் மலை உச்சியில் வைக்கப்பட்ட விளக்கிலிருந்து வந்த ஒளியின் வேகத்தை கணக்கிட முயன்று தோல்வி ஆன்சர் கலிலியோ கலிலி டேனிய வானியலாளர் ஆயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு கோளின் பனிரெண்டு நிலவுகளில் ஒன்றை அவதானித்து அதன் மூலம் ஒளியின் திசை வேகத்தை தோராயமாக கணக்கிட்ட ஆன்சர் ஒலே ரோமர் முதன் முதலாக பூமியில் நிலத்தில் ஒளியின் வேகத்தை கணக்கிட்டவர் வந்து அர்மன் ஃபிசே சுட்டெரிக்கும் வெயிலில் நீண்ட சாலையில் செல்லும்போது தொலைவில் தண்ணீர் திட்டுகள் தோன்றுவதற்கு காரணம் முழு ஆக எதிரொலிப்பு வைரம் மின்னுவதற்கு காரணம் முழு ஆக எதிரொலிப்பு இலை ஒளியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் நரேந்தர் கபானி இலை ஒளியல் என்ற பெயர் உருவாக காரணமாக இருந்தவர் நரேந்தர் கபானி நரேந்திர கபானி எந்த நாட்டை சேர்ந்தவர் ஆன்சர் இந்தியா அடுத்தது நாலாவது பாடம் நம்மை சுற்றியுள்ள பருப்பொருட்கள் பண்டைய இந்திய தத்துவ ஞானிகள் பருப்பொருட்களை எத்தனை அடிப்படை கூறுகளாக பிரித்துள்ளனர் ஆன்சர் அஞ்சு அணுக்கொள்கையை கூறியவர் ஜான் டால்டன் மகரந்த துகள்களின் பிறழ்ச்சியான நகர்வு ப்ரௌனியின் நகர்வு என அழைக்கப்படுது பிரவுனின் இயக்கம் வந்து ராபர்ட் பிரவுன் என்ற தாவரவியல் வல்லுநரால் பெயரிடப்பட்டது மகரந்த துகள்களானது தனியான நீர்த்துகள்கள் அல்லது மூலக்கூறுகளால் நகர்கின்றன என்பதை விளக்கியவர் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சிலிக்கான் அணுக்களை மேற்பரப்பில் பார்க்க உதவுவது அழகிட்டு மின்னணு நுண்ணோக்கி எஸ்இஎம் ஒரு பனிக்குழையே குழவை சுவைக்கும்போது போது அது நிலையில் இருந்து திரவ நிலைக்கு மாற காரணம் வந்து நம் உடலின் வெப்பம் திட உலோகமான காளியம் திரவமாக மாறுவதற்கு நமது கரத்தில் உள்ள வெப்பமே வந்து போதுமானது அந்த அளவுக்கு லேசான உலோகம் இந்த காளியம் வைரத்தின் உருகுநிலை மூவாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது டிகிரி செல்சியஸ் நீரின் சாதாரண கொதிநிலை நூறு டிகிரி செல்சியஸ் மாதலுக்கு உதாரணம் கற்பூரம் மற்றும் உலர் பனிக்கட்டியாக மாறுவது பயன்படுவது வந்து காட் ஐஸ் வாயுநிலைக்கு மாறுவதால் எந்த திரவத்தையுமே வந்து விட்டு செல்லாது என்பது மை முதன் முதலில் முழுமையான வெப்பமானி அளவீட்டிற்கான தேவையை எழுதியவர் லாட் கெல்வின் எல்பிஜி என்பது என்ன அப்படின்னா திரவமாக்கப்பட்ட பெட்ரோலிய வாயு இது மிக எளிதில் தீப்பற்றக்கூடிய ஹைட்ரோகார்பன் வாயுவாகும் எதுனா பியூட்டைன் மற்றும் புரொபைன் வாயுக்களின் கலவை தான் வந்து எல்பிஜி இது மிக எளிதில் தீப்பற்றக்கூடிய ஹைட்ரோகார்பன் வாயு நூற்றி பதினெட்டு தனிமங்களில் தொண்ணூற்றி ரெண்டு தனிமங்கள் இயற்கையானது இருபத்தி ஆறு தனிமங்கள் செயற்கையானது ஒரே வகையான அணுக்களை கொண்டது தனிமம் ஒன்றுக்கும் மேற்பட்ட அணுக்களால் ஆனது சேர்மாம் ஒரு மீட்டர் என்பது நடுக்கு மைனஸ் ஒன்பது மீட்டர் வாகனத்தின் முகப்பு விலக்கு எந்த தத்துவத்தின் அடிப்படையில் செயல்படுது ஆன்சர் டிண்டால் விளைவு வானம் நீல நிறமாக தோன்ற காரணம் வந்து டிண்டால் விளைவு இரண்டு நிலைமைகளுக்கும் திரவங்களாலான கூழ்மம் பால்மம் என அழைக்கப்படுது கொழுப்பும் நீரும் கலந்த பால்மத்திற்கு உதாரணம் பால் மருத்துவ கூடங்களில் புரத மாதிரிகள் எந்த தத்துவத்தில் பிரித்தெடுக்கப்படுகிறது ஆன்சர் மினார் கூழ்ம நகர்வு ஒரு துளி மையினை நாம் நீரில் கலக்கும்போது நமக்கு கிடைப்பது ஒரு படித்தான கலவை அடுத்தது அஞ்சாவது பாடம் அணு அமைப்பு தலைகீழ் விகித விதியை கூறியவர் வந்து ஜெர்மியஸ் ரிச்சர்ட் ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் இணைந்து உருவாவது நீர் ஹெச் ஓ நவீன அணு கொள்கையை முன்மொழிந்தவர் ஜான் டால்டன் கதிர்கள் என்பது மின்சுமையற்ற கதிர்கள் கேக்கில் உள திராட்சை பொதிந்தது போல் இருப்பது யாருடைய மாதிரி ஆன்சர் ஜே ஜே தாம்சன் ருதர்போர்டு தன்னுடைய கண்டுபிடிப்புகளுக்கு எந்த துகள்களை பயன்படுத்தினார் ஆன்சர் நேர்மின் அயனித்தன்மையுடைய ஆல்ஃபா துகள்களை அணுக்கரு இயற்பியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் ரூதர் ரூதர்போர்டு தங்கத்தகடு அணு ஆய்வு மூலம் அணுவின் மையப்பகுதியில் பகுதியில் அணுக்கரு உள்ளது என்பதை கண்டுபிடித்தவர் ரூதர் போர்டு எலக்ட்ரான் சுற்றி வரும் வட்டப்பாதை ஆர்பிட் புதிய அணு மாதிரி கொள்கையை வெளியிட்டவர் நீல்ஸ்போர் அணுக்கள் மிகவும் நுண்ணிய பொருளாக உள்ளதால் அவற்றை பார்ப்பதற்கு ஸ்கேனிங் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் வந்து பயன்படுது அணுவின் உள்ளிருக்கும் அணு வந்து ஆர்பிட்டால் மற்றும் எலக்ட்ரான்களின் வடிவமைப்பு மற்றும் வேறுபாட்டை குறிக்கும் எண்கள் வந்து குவாண்டம் எண்கள் ஒரே அணு எண்ணையும் வேறுபட்ட நிறை எண்களையும் கொண்ட ஒரே தனிமத்தின் அணுக்கள் ஐசோடோப்பு ஒரே நிறை எண்ணையும் வெவ்வேறு அணு எண்களையும் கொண்ட வெவ்வேறு தனிமங்களின் அணுக்கள் ஐசோப்போர் ஒரே எண்ணிக்கையிலான நியூட்ரான்களையும் மாறுபட்ட அணு எண்ணையும் கொண்ட வெவ்வேறு தனிமங்களின் அணுக்கள் ஐசோட்டோர் நியூட்ரானை கண்டறிந்தவர் ஜேம்ஸ் சாட்விக் எலக்ட்ரானை கண்டறிந்தவர் ஜே ஜே தாம்சன் புரோட்டான் அல்லது எலக்ட்ரானின் எண்ணிக்கையை குறிப்பது அணு எண் என அழைக்கப்படுது புரோட்டான் மற்றும் நியூட்ரான் அணுக்களின் மொத்த எண்ணிக்கையை குறிப்பது நிறையன் ஆர்பிட்டால்களில் உள்ள எலக்ட்ரானின் தன்மையை குறிப்பது குவாண்டம் எண்கள் தாவரங்கள் மற்றும் விலங்குகளின் வயதை கணக்கிட உதவுவது கார்பன் பதினாலு கழுத்துக்கடலை சிகிச்சைக்கு பயன்படுவது அயோடி நூற்றி முப்பத்தி ஒன்று புற்றுநோய் சிகிச்சைக்கு பயன்படுவது கோபால்ட் அறுபது அணு உலை எது எரிபொருளாக பயன்படுவது யுரேனியம் இரநூத்தி முப்பத்தி அஞ்சு அணுவின் உட்குருவை சூற்றி எலக்ட்ரான்கள் நிரப்பப்பட்ட சுற்றுவட்ட பாதை வந்து ஆர்பிட்டால் என அழைக்கப்படுது அணுவின் உட்கொருவில் மின் சுமையற்ற துகள் நியூட்ரான் ஆறாவது பாடம் தாவர உலகம் தொட்டாச்சினங்கி தாவரத்தினுடைய அறிவியல் பெயர் வந்து மைமோசா ஃபியூடிகா நடனமாடும் தாவரம் என்று அழைக்கப்படுவது டெஸ்மோடியம் கைரான்ஸ் ஜஹதேஸ் சந்திரபோஸ் தனது ஆய்விற்காக பயன்படுத்தியது இந்திய தந்தி தாவரம் இந்த தாவரத்தின் மலர்கள் காலையில் திறந்த நிலையிலும் மாலையில் மூடிய நிலையிலும் காணப்படும் ஆன்சர் டாராக்சம் அவிசினேன் ஒளி சேர்க்கையின் போது வெளியிடப்படுவது ஆக்சிஜன் தொழுக்கண்ணி என்று அழைக்கப்படும் தாவரம் டெஸ்மோடியம் கைரான்ஸ் தண்டின் முனை முனைக்குறுத்துறை பகுதி எவ்வாறு அழைக்கப்படுது ஆன்சர் கோலியோஃப்டை புவியீர்ப்பு விசைக்கு ஏற்றவாறு தாவரத்தின் உறுப்புகளில் ஏற்படும் அசைவு புவி நாட்டம் அல்லது புவிசார்பு அசைவு என அழைக்கப்படுது பொருட்களின் தூண்டுதலுக்கு ஏற்ப தாவர உறுப்புகள் வளர்வது வேதி சார்பசைவு அல்லது வேதி நாட்டம் தாவரங்கள் உயிர் பிழைத்து வாழ மிகச்சிறந்த சூழலை உருவாக்குவது அசைவுகள் திசை சார அசைவு ஒரு உடனுக்குடனான செயல் சில தாவரவேல்கள் மேல் நோக்கி வளர்வது சார்பசைவுடைய தாவரம் சுவாசவேர்கள் ரைசோஃபோரா நிலவு மலர் என்று அழைக்கப்படுவது ஐஃபோமியா ஆல்ஃபா இந்த தாவரத்தின் மலர்கள் இரவில் திறந்த நிலையிலும் பகலில் மூடிய நிலையிலும் காணப்படுது ஆன்சர் ஐபோமியா ஆல்பா தூங்கு மூஞ்சி தாவரம் என்று அழைக்கப்படுவது சாமானியே சாமான் பூச்சி உண்ணும் தாவரத்திற்கு உதாரணம் நெப்பந்தஸ் ஜொசீரா பூச்சி பிடிப்பான் என அழைக்கப்படுவது வீனஸ் திசை சாரா தூண்டல் அசைவுக்கு சிறந்த உதாரணம் டயோனியா ஃபிசிஃபுலா அல்லது வீனஸ் பூச்சிப்பிடிப்பான் மரகத பச்சை நிறமுடைய கடல் அட்டையை கண்டுபிடித்தவர் எலிசியா குளோரோட்டிகா கடல் அட்டை என்பதை எதை உண்பதால் ஒளிச்சேர்க்கை மூலம் ஆற்றலை உற்பத்தி செய்தான் சார் வெலச்சீரியா லிட்டோரியா என்ற பாசியை உண்பதால் அசாதமான சூழ்நிலையில் வாழ்வதற்கான பாக்டீரியா வந்து பசுங்கந்தக பாக்டீரியா சூரிய ஒளி கடலில் எதுவரை ஊடுருவ இயலும் ஆன்சர் நூறு மீட்டர் முதல் இரநூறு மீட்டர் வரை தாவரங்களில் எத்தனை வகையான போக்கு காணப்படும் ஆன்சர் மூன்று வகை ஒன்று இலைத்துளை நீராவிப்போக்கு ரெண்டு கியூட்டிகள் நீராவிப்போக்கு மூணு பட்டைத்துளை போக்கு தாவரங்களில் தொண்ணூறு டு தொண்ணூற்றி அஞ்சு சதவிகிதம் வரை நீராவி போக்கு எதன் வழியே நடைபெறுது ஆன்சர் இலைத்துளை வழியாக இலைத்துளைகளில் உள்ள காப்பு செல்களில் பச்சையம் உள்ளது எதனால் ஒளிச்சேர்க்கை செய்ய இயலாது தாவரம் உறிஞ்சும் நீரில் எத்தனை சதவிகிதம் நீரினை மட்டுமே பயன்படுத்துது ஆன்சர் ஒரு சதவிகித நீரினை வந்து பயன்படுத்துது மீது இருக்க தொண்ணூத்தொன்பது சதவிகிதமே வந்து நீராவி போக்காக வெளிவிடப்படுது ஊசிலை தாவரத்தின் வடிவம் பிரமிடு வடிவம் ஊசிலை மரங்கள் வந்து மூன்று பக்கமுடைய பிரமிடு சிறப்பு வடிவம் பெற்ற தாவரம் ஸ்ப்ரூஸ் ஃபைனஸ் ஃபிர் தாவரம் மகாச்சோள தாவரம் தன் வாழ்நாளில் ஐம்பத்தி நாலு கேன நீரினை நீராவியாக வந்து வெளியேற்றது முதல்நிலை உற்பத்தியாளர்கள் என்று அழைக்கப்படுவது தாவரங்கள் ஏறும் கொடிகள் தங்களுக்கு பொருத்தமான ஆதரவை கண்டறிய உதவும் இயக்க அசைவுகள் தொடுசார்பசைவு எதன் துளங்களால் தண்டுப்பகுதி மேல் நோக்கி வளர்கிறது ஆன்சர் ஒளி ஏழு விலங்குலகம் உயிரிகளின் பல்வகைமை உயிருழவைகளை முதன் முதலில் வகைப்படுத்தியவர் ஸ்வீடன் நாட்டைச் சேர்ந்த கரோல்ஸ் லினேயஸ் சொற்பெயரிடும் முறையை அறிமுகப்படுத்தியவர் கரோல்ஸ் லினேயஸ் ஆரச்சமச்சீர் உடலமைப்புக்கு எடுத்துக்காட்டு ஹைடிரா ஜெல்லிமீன் நட்சத்திரமீன் இருபக்க சமச்சீருக்கு எடுத்துக்காட்டு தவளை உடற்குழி அற்றவைக்கு உதாரணம் தட்டை புழுக்கள் பொய்யான உடற்குழி கொண்டவை வந்து உருளை புழுக்கள் உண்மையான உடற்குழி கொண்டவை மண்புலோ அமேபிக் சீதபேதி எனும் நோயை தோற்றுவிக்கும் ஒட்டுணி புரோட்டோசோவாயில் எண்டமைபா ஹிஸ்டலோடிகா மலேரியா நோயை தோற்றுவிப்பது பெண் அனோபிளஸ் கொசு மூலம் ஃப்ளாஸ்மோடியம் எனோ புரோட்டோசோவா கரங்களை இழந்தால் மீதமுள்ள கரங்களை பயன்படுத்தி ஆரச்சமச்சிய நிலையில் உடலை சுற்றி அமைத்து கொண்டு வேகமாக நீந்தி செல்வது நிலா ஜெல்லிமீன் யானைக்கால் நோயானது எதனால் ஏற்படுதான் சார் உச்சேரி யா ஃபேன் கிராஃப்டி மண்புழுக்கள் அட்டைகள் மற்றும் கடல்வாழ் புழுக்கள் என எதன் மூலம் இடப்பெயர்ச்சி செய்தான் சார் சீட்டாக்கள் என்னோ நுண்ணிய நீச்சிகள் மூலம் மண்புழுவின் கழிவு நீக்க உறுப்பு நெஃப்ரிடியங்கள் ஒரு கண்ணை மட்டுமே உடைய ஒரே உயிரினம் கோஃபி போடுகள் எனும் சிறிய கிறிஸ்டேசியன்கள் இவை கடல்களில் வாழ்பவை உணர்ச்சி ஆளுமை அறிவாற்றல் தன் விழிப்புணர்வு மற்றும் மனிதர்களுடன் தொடர்பு கொள்வது போன்ற பண்புகளை கொண்ட ஒரே உயிரி ஆக்டோபஸ் வெளிநாடுகளில் மிக விலை உயர்ந்த உணவாக பயன்படுவது கடல் வெள்ளரி சிறுத்தையை விட வேகமாக நீந்தக்கூடிய மீன் செயல் மீன் இது மணிக்கு நூற்றி ஒன்பது கிலோமீட்டர் வேகத்தில் வந்து நீந்தது சிறுத்தையோட வேகம் வந்து மணிக்கு நூறு கிலோமீட்டர் சிறிய முதுகெலும்பிலான உயிரினம் குட்டை ஃபிக்மி கோபி என்ற மீன் வகை இதனுடைய நீளம் பார்த்தீங்கன்னா பத்து மில்லி மீட்டர் மட்டுமே நீளம் கொண்டது மிக பெரிய முதுகெலும்புடைய விலங்கினம் நீல திமிங்கலம் இதனுடைய நீளம் பார்த்தீங்கன்னா முப்பத்தி அஞ்சு மீட்டர் நீளமும் நூற்றி இருபது டன் எடையும் கொண்டது பறக்கும் மீன் எக்ஸோ சீட்டஸ் உலகிலேயே மிக பெரிய இரு வாழ்வி வந்து ஆண்ட்ரியஸ் ஆன்ட்ரியஸ் டாவிடியன்ஸ் இது சீனாவின் ராட்சசாலமர் அதைவிட அறுபத்தி அஞ்சு கிலோ வந்து எடை கொண்டது இந்த வகை இருவாழ்வி உலகின் மிகச்சிறிய சிறிய இருவாழ்வு எது அப்படின்னா கியூபாவில் காணப்படும் அம்பு நச்சுத்தவளை முதல் பறவை ஆக்கியோடெரிக்ஸ் பறவையின் சிறகு மிக பெரிய பரப்பளவு கொண்டவை இது ஆன்சர் அல்பர் ட்ராஸ் இது மூணு புள்ளி அஞ்சு மீட்டர் சிறகு உடையது வலசை போதலின் போது மிக நீண்ட தூரத்தை கடப்பது அமெரிக்கன் கோல்டன் ஃப்ளோவர் ஃப்ளூவியலிஸ் டோமெனிகா ஒரு இரவில் முன்னூறு அடி சுரங்கத்தை தோண்டக்கூடியது துண்ணெலி வவ்வால்களில் மிக பெரியது பழந்தின்னி வவ்வால் மிகச்சிறிய வவ்வாள்கள் இயங்கு வாழ்கின்றது ஆன்சர் தாய்லாந்தில் முதிர்ந்த நாட புழுக்களால் ஏற்படும் தொற்றுநிலை டீனியாசிஸ் இந்தியாவில் குடற்புழு நீக்க விழிப்புணர்வு நாள் வந்து பிப்ரவரி பத்து உழவனின் நண்பன் மண்புலோ சென்டிஃபீட் என்றால் நூறு காளிகள் என்று பொருள் கடல்வாழ் உயிர்களான மீன்கள் மற்றும் இறால் போன்றவற்றை நோக்கில் வளர்ப்பது நீல புரட்சி என அழைக்கப்படுது தமிழ்நாட்டின் மாநில பறவை மரகத மீசோக்லியா மீசோக்ளியா காணப்படுவது உடலிகள் மண்டையோடற்ற உயிரி என அழைக்கப்படுவது ஏஹரினியா குளிர் இரத்த பிராணிகள் என்று அழைக்கப்படுவது மீன் தவளை பள்ளி பாம்பு தீனிப்பை அறவைப்பை மற்றும் காற்று அறைகள் காணப்படுவது பறவையில் நடப்புழுவில் கழிவு நீக்க உறுப்பு வந்து சுடர்சல்கள் குழல் போன்ற உணவு குழல் காணப்படுவது அஸ்காரிஸ் தோல் உரித்தலின் போது நீக்கப்படுவது கைட்டி இரு வாழ்விகளின் லார்வா வந்து தலைப்பிரட்டை வடிவமுடையது அடுத்தது எட்டாவது பாடம் சுத்தம் மற்றும் சுகாதாரம் உயிர்வாழ உணவு கார்போஹைட்ரேட்டின் கலவைனா கார்பன் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் ஒன்று இஸ்ட்டு ரெண்டு இஸ்ட்டு ஒன்று என்ற விகிதத்தில் கலந்ததா கார்போஹைட்ரேட் நமது உடலில் எத்தனை அத்தியாவசியமான அமில அமிலங்கள் உள்ளன ஆன்சர் ஒன்பது மனித உடலுக்கு தேவையான முக்கியமான ஊட்டச்சத்து புரதம் ஒற்றை சர்க்கரைக்கு உதாரணம் குளுக்கோஸ் ஃப்ராக்டோஸ் அண்ட் கேலக்டோஸ் இரட்டை சர்க்கரைக்கு உதாரணம் சுக்ரோஸ் லாக்டோஸ் மால்டோஸ் கூட்டு சர்க்கரைக்கு உதாரணம் கிளைகோஜன் ஸ்டார்ச் செல்லுலோஸ் அமிலோஸ் தேனிலும் கரும்பிலும் மற்றும் கனிகளிலும் காணப்படுவது சுக்ரோஸ் அரிசி உருளைக்கிழங்கு மற்றும் ரொட்டியில் காணப்படுவது மாவுப்பொருளான ஸ்டார்ச் கல்லீரல் மற்றும் தசைகளில் சேமித்து வைக்கப்படுவது கிளைகோஜன் முக்ளிளிசரைடுகள் அல்லது மூன்று கிளிசரைடுகள் என்று அழைக்கப்படுவது கொழுப்பு ஒமேகா த்ரீ கொழுப்பு அமிலம் என்பது லினோலியிக் அமிலம் ஒமேகா சிக்ஸ் கொழுப்பு அமிலம் என்பது லினோலினிக் அமிலம் விட்டமின் என்ற வார்த்தையை அறிமுகப்படுத்தியவர் டாக்டர் ஃபங்க் விட்டமின் ஏயினால் ஏற்படும் நோய்கள் வந்து மாலைக்கு நோய் விட்டமின் டியினால் ஏற்படும் நோய் ரிக்ஸ் விட்டமின் கேயினால் ஏற்படும் நோய் இரத்த போக்கு விட்டமின் இனால் ஏற்படும் நோய் மலட்டுத்தன்மை விட்டமின் பி ஒன்னினால் ஏற்படும் நோய் பெரி பெரி பி ஒன்னா பெரி பெரி பி ூவினால் ஏற்படுவது கிலியாசிஸ் பி த்ரீயினால் ஏற்படுவது ஃபெலாக்ரா பி சிக்ஸினால் ஏற்படுவது டெர்மாடிட்டிஸ் விட்டமின் பி டுவெல் பற்றாக்குறையினால் ஏற்படும் நோய் உயிரை போக்கும் இரத்த சோகை விட்டமின் சியினால் ஏற்படும் நோய்கள் வந்து ஸ்கர்வி முதன் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட வைட்டமின் வந்து வைட்டமின் ஏ கால்சியம் உறிஞ்சுதலுக்கு உதவுவதால் எலும்பின் பலத்தை அதிகப்படுத்தியது வைட்டமின் டி மனிதனின் தோலால் உருவாக்கப்படும் வைட்டமின் வந்து வைட்டமின் டி இறைச்சியில் உள்ள இரும்புச்சத்து ஹியூமில் உள்ள இரும்புச்சத்து தாவர மூலப்பொருட்களில் உள்ள இரும்புச்சத்து ஹூம் அல்லாத இரும்பு தத் இரும்புச்சத்து ஹீம் அல்லாத இரும்புச்சத்தை உறிஞ்சுவதற்கு தேவைப்படுவது வைட்டமின் சி அதிகப்படியான புரத குறைபாட்டால் ஏற்படும் நோய் குவாஷியோகர் உலோக அயோடின் குறைபாட்டு தினம் அக்டோபர் இருபத்தி ஒன்று அயோடின் குறைபாட்டினால் ஏற்படுவது காய்டர் எனும் முன்கழுத்து கலலை வைட்டமின்களின் அளவு அதிகரிப்பதால் ஏற்படும் நோய் வைட்டமினோசிஸ் இரும்பு சத்து குறைவினால் ஏற்படும் நோய் இரத்தசோகை நொதித்தல் மற்றும் நோய்களுக்கு நுண்ணுயிரிகளை காரணம் என்று கண்டறிந்தவர் லூயிஸ் பாஸ்டர் வெறிநாய்க்கடி மற்றும் ஆந்திராசிக்ஸ் நோய்களுக்கு தடுப்பு மருந்துகளை கண்டுபிடித்தவர் வந்து லூயிஸ் பாஸ்டர் நுண்ணுயிரியலை தோற்றுவித்தவர் லூயிஸ் பாஸ்டர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதாம் ஆண்டு தேசிய பால் மேம்பாட்டு வாரியம் மூலம் ஏற்படுத்தப்பட்ட ஆப்ரேஷன் ஃப்ளட் நடவடிக்கை மூலம் தொடங்கிய புரட்சி லூயிஸ் பாஸ்டர் புரட்சி ஆனந்த் பால் கூட்டுறவு சங்கத்தை நிறுவியவர் வர்கீஸ் குரியன் வெண்மை புரட்சியின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் வர்கீஸ் குரியன் உலக உணவு தினம் அனுசரிக்கப்படும் நாள் அக்டோபர் பதினாறு பண்ணை முதல் உண்ணும் வரை பாதுகாத்திடுவீர் உணவை என்று முழக்கம் எழுப்பப்பட்ட ஆண்டு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ஏப்ரல் ஏழில் உலக சுகாதார தினத்தன்று இந்த பழமொழி இந்த முழக்கம் வந்து ஏற்படுத்தப்பட்டது உணவு கலப்படத் தடுப்புச் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு இந்திய உணவுக் கழகம் உருவாக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு ஐஎஸ்ஐ நிறுவனமானது பிஐஎஸ் என ஆக்கப்பட்டது இது தொழிற்சாலை பொருட்களை உற்பத்தி செய்வது அதாவது பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட் அக்மார்க் என்பது அக்ரிகல்ச்சரல் மார்க்கெட்டிங் அதோட சுருக்கம் தான் அக்மார்க் இதனுடைய விளக்கம் த என்ன அப்படின்னா வேளாண்மை பொருட்களுக்கான தரக்குறியீடு எஃபிஓ என்பது கனி மற்றும் பொருட்களுக்கான ஆணை இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய ஆணையம் உணவு பாதுகாப்பதை கண்காணித்தல் மற்றும் ஒழுங்குபடுத்துதல் சிட்ரஸ் வகை பழங்களை உணவில் சேர்த்துக்கொள்வதன் மூலம் கருவி நோயை குணப்படுத்தியவர் வந்து ஜேம்ஸ் லிண்ட் வெங்காயம் மற்றும் உருளைக்கிழங்கு போன்றவை மூளை கட்டுவதை தடுக்கும் முறை கதிர்வீச்சு முறை கட்டுவதை வெங்காயம் மற்றும் உருளைக்கிழங்கு அந்த கட்டுவதை தடுக்கும் முறை வந்து கதிர்வீச்சு முறை உணவு கெட்டு போவதற்கு உள்காரணியாக செயல்படுவது எதுனா உணவின் ஈரத்தன்மை இந்த வீடியோவில் வந்து நைன்த்து ஃபஸ்ட் டேர்மில் இருக்க ஒவ்வொரு பாடத்துலேயும் லைன் பை லைனாக எடுக்கப்பட்ட கொஸ்டின்ஸ் தான் பார்த்தோம் இது வந்து இந்த வீடியோ மட்டும் போதும் நைன்த்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் புக்கு வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் டேம் புக்கு ஸோ இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோவில் அடுத்தடுத்த டேமில் இருக்க புக் கொஸ்டின்ஸ்லாம் நம்ம கண்டினியூஸாக சேனலில் அப்லோட் பண்ணுவோம் பாருங்கள் இந்த வீடியோவை வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ